இது இவ்வளோ பெரிய ஸ்பாட்லையும் தரமான ஸ்பாட்டுனா இதுதான். குழந்தைங்க விளையாடுறதுக்கு என்ன மாதிரி கல்யாணம் ஆகாதீங்க, எல்லாருமே குழந்தைங்க தான். கல்யாணம் ஆனவங்களும் சில பேர் குழந்தைங்க தான். இங்கே பாருங்க, இதெல்லாம் என்ன வடிவம்னு எனக்கு சரியாக தெரியல. மேபி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை டம்பிள்ஸாக இருக்குமோ. இவ்வளோ கூட்டத்தில் ஒரு மேட்டர் மட்டும் எனக்கு மாச்சு. திஸ் இஸ் எலிஃபண்ட், சி ஈபார் எலிஃபண்ட். இது மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவும் தெரியல. எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி குழந்தையும் விளையாடுறது. ஐயோ, யாரோ பெரிய குழந்தை போயிட்டுக்கிறாங்க. நான் இல்லை இல்லை, என் மேலே வந்துடும். இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சறுக்கி விளையாடுறது. இது இன்னும் யாரும் உடைக்கணும், ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க. யாராவது அக்கா அக்கா உட்காந்து உருண்டுருப்பாங்க. உடனே ஒரே ஆட்டம் தான், க்ளோஸ் ஆகிருக்கும். உடஞ்சிச்சா ஒடியா தின்னா மேட்ரு, குழந்தைங்க விளையாடுற மேட்ரு. இந்த மாதிரி மேட்ரு, இந்த மாதிரி கண்டென்ட் இது. குழந்தைங்க விளையாடுறது இதை தியாகம் பண்ணுறேன். நான் விளையாடுனா ஸ்டார்டிங்ல ஏதோ டொம்முன்னு சவுண்டு வந்துச்சு. இது எப்புறம் போனால் அது ஒஞ்சு கீழே வந்துச்சுன்னா நிர்வாகத்துறை என்ன இலக்கியத்துல எல்லாம் கேட்டுருவாங்க. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பா அடிப்பாங்க. நம்ம ஆளுங்கிட்ட இருக்கிற பெரிய கெட்ட விஷயம் என்ன தெரியுமா? ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க போறோம்னா இல்லை ஏதோ ஒரு பார்க்க என்ட்ரி பாருன்னா வந்தோம்னா ஃபர்ஸ்ட் மொத்தம் சுத்தி பாருணும். சுத்தி பார்த்துட்டு அப்புறம் எங்கெல்லாம் நல்லா இருக்கோ அங்கெல்லாம் நின்று ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ இல்லை வீடியோ ஏதோ ஒன்று எடுக்கலாம். இந்த பாருங்க, வந்த உடனே என்ட்ரி தான். என்ட்ரிக்கே நன்றி சொல்லிட்டு அங்கேயும் உட்காந்துட வேண்டியதான். வாசல்லே எல்லாம் வாசலில் உட்கார கேஸ் தான். வாசலில் உட்காந்து வண்டியில் ஒரு வேண்டியதுனால எதுல வரீங்க நீங்களா? அதான் போய் கொடுத்து காசு. அது தலையில நினைச்சிடாதீங்க. அந்த மிருகத்துக்கு, அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா டைனோசர் அந்த காலத்துது. ஸோ அதை கொஞ்சம் அவங்க அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க. என்ன தெரிகிறது அது ஒண்ணும். இந்த ஸ்பாட்ல நீங்க உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா ப்ரீ வெட்டிங் இல்லை போஸ்ட் வெட்டிங் ஏதாவது போட்டோ ஷூட் பண்றீங்க இல்லைங்களா? அவங்க வந்தீங்கன்னா உண்மையே தரமான இடம். ஏன்னா இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணிங்கன்னா ரொம்பவே பேக்ரவுண்ட் வைஸாகவும் சரி இல்லை இந்த சைடில் க்ரீனரி ஹில்ஸ் வியூ எல்லாமே சரி. ஸோ பயங்கரமாக விழும் ஃபோட்டோஸ். நாங்களும் இங்கே வந்ததுக்கு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் கண்டிப்பாக எடுப்போம். எடுத்துட்டு தாங்க இந்த கிளம்பும். இதுதாங்க தொட்டி. அவ்வளோ பெரிய பார்க்குக்கு தண்ணி தரக்கூடிய இடம் இதுதான். இங்கே தான் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே போய் தண்ணி புட்டு எல்லாம் கொஞ்சம் க்ரீனரியாக இருக்குது. இங்கே பாருங்க, தேங்காய் நார் கயிறு அதுக்குள்ளே பூத்தொட்டி. பட் தூரத்தில் வந்து பார்க்குறது ஒரு டிசைன் மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் க்ரியேட்டிவிட்டி. இந்த பக்கம் பாருங்கள், வயலட் பூ. இந்த மாதிரி பூவெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊர் சைட்லேயும் எங்கள் ஊர் சைட்லேயும் பார்க்க முடியல. நான் பார்த்ததும் இல்லை, இதெல்லாம் இங்கே வந்தால் தான் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இது ஒரு கூட்டுக்காங்க அப்படியே. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரோஸ். இது பார்க்குறேங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிடுவாங்க மனுஷன் இந்த மாதிரி உட்கார்றதுக்கு. இதில் போயிட்டு உட்காடுறேன்னா கட்ட வேகுமா? நல்லா இருப்பாடா, போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உட்காறேன். இது வந்து உட்கார இடம் மாதிரி பண்ணிக்கிறீங்களா? இங்கே நிழலாக இருக்குது. ஸோ நோ இஷ்யூ, இங்கே உட்காருது. பாருங்க இந்த பக்கம் பாருங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் மொத்தம் டோட்டல் வியூ பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா எனக்கே இல்லை.
யாருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் எல்லாருமே துணி இருக்கும். நல்லா இருக்குது இருந்தாலும் அப்படியே ஓடலாமே அப்படின்னு அந்த மாதிரி குரங்கு சைடெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது ராஜா. இங்கே வரணும் சுற்றி பார்க்கணும் போகணும் அவ்வளோதான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கீழே போய் அங்கே பிரிட்ஜ் மேலே போகிறாங்க பத்தியா. எப்பாடா பட்ட கால போடுவாங்களே என்னடா பொழுது போயிருச்சு ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன் நடந்துருச்சு. இந்த பக்கம் பாருங்க, ஒரு ஆறு தூண் மாதிரி போட்டு பிரிட்ஜ் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. சீரியஸ் தெரியல என்ன தெரியல நாட்ட பண்ணோம் சாத்துக்கிட்டு மூடிக்கிட்டு போவோம், சாத்துக்கிட்டு மூடிக்கிட்டு போவோம். அது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது, செடியெல்லாம் கலர் கலராக பீட்ரூட் மாதிரி. வேற சைடு போனா தெரியும் நினைக்கிறேன். அப்ப மேல சொன்னால பசில் மாதிரினே தோ அது அங்கதான் இருக்குது. அது உள்ள போறோம், உள்ள போயிட்டு கத்திர கத்துல எல்லாருக்குமே கேட்க போகுது. பாருங்க எங்கிருந்து பார்த்தா தெரியுது எவ்வளவு பெருசா கட்டி இருக்கிறாங்க. அப்பயும் அந்த சைடு சொன்னால் இல்லை, ஸோ அந்த வியூ அங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சரியாக தெரியல. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப க்ளீனாக தெரியுது. இப்போ அதுக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பாருங்க, பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இது பிக்னு நினைக்கிறேன். ஏன்னா மூக்கு வாய் காதல் அப்படிதான் இருக்குது. இவ்வளோ பெருசே இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் சாதாரணமான விஷயமே இல்லை. ஸோ கண்டிப்பாக பெரிய விஷயம்தான். இதுக்காக அவங்களை எல்லோரும் பாராட்டி ஆகணும். நான் பண்ணலக்கா அந்த பையன்தான். எப்படி என்னை விட மூணு பேர் என் ஹைட்ல எனக்கு வச்சா எப்படி இருக்கும், அந்த ஹைட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணியிலே ஓடாம செத்து கழுகிறேன் நான், ஏதோ தண்ணிக்கு போ. இந்த தண்ணி பாருங்க, இந்த சென்டர் அந்த பசல் மாதிரி இருந்துச்சு இல்லையா. குறுக்க இந்த கௌசி கொண்டா பசுல் மாதிரி இருந்துச்சு இல்லையா. அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அது வேறு தூக்கி தூக்கி அடிக்குது. ஜிப்பு மூத்தான ஃபேனை நினைக்கிறேன், தூக்கி பொழையுது.